Sarojini Naidu says, Saroja is going to come, Saroja is going to... Yenge? Easy road, Sauhu Topuka? Kana, abla yosikada. Tappu. Yellarka adhishto vasa kadavu tattu. Ana unakku bedroom kadaviye... Oh, kadavu illiya? Paravala, use panniko. Na thevala divert avamata. Ye mulu gavanam padipla da. Na padikano, padikano, padikano. நீ அந்த பொண்ணோ கோவளம் பீச்சில் கேவலமான காஸ்டியூமில் கட்டி பிடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லதாக இருக்கும். நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஒரு மேட்டர் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு பொண்ணு பைக்கில் ஒரே பக்கம் ரெண்டு காலையும் தொங்க போட்டு பேக் எடுத்து அப்படி சைடில் வச்சாள்னா அவன் உஷாரே பண்ண முடியாத பொண்ணு. அதே ஒரு பொண்ணு பைக்கில் டபுள் சைடு காலை போட்டு பேக் எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சாள்னா அவ ரொம்ப உஷாரான பொண்ணு. அதே ஒரு பொண்ணு சென்ட்ரா வச்ச பேக் எடுத்து அப்படி சைட்ல வச்சான்னு வச்சுக்க, எப்படா நீ என்ன உஷார் பண்ண போறன்னு கேக்குற பொண்ணு. இப்போ சொல்லு, அன்னைக்கு அந்த பொண்ணு உன் கூட பைக்ல எப்படி வந்தானு ரீவைண்ட் பண்ணி பாரு. உங்களதான் வண்டி எடுங்க. கோவளம் பப்ளிக் பிளேஸு, அங்கே எப்படி அவளை? பப்ளிக் பிளேஸ் உனக்கு பயமாக இருந்தா உனக்கு பழக்கமான இந்த ப்ரைவேட் பிளேஸில் வச்சுக்கோ. வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க, இவங்க எல்லாரும் மீறி உள்ளே வர முடியுமா? உங்கள் அண்ணன் 10 மணி உங்கள் அண்ணி கூட ரூம் உள்ளே போனோன்னா காலைல பால்காரம் வரும்போது தான் வெளியே வருவான். உங்கள் அப்பா கண்ணாடி கைட்டி வச்சார்னா அப்புறம் கண்ணாடி எங்கே வச்சுன்னு அவருக்கே தெரியாது. உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய முட்டாள்னு உனக்கே தெரியும். இந்த 3 இடியட்ஸ் ஏமாத்துறதா பெரிய விஷயம். நீ சொல்றது கரெக்டா தான் தெரியுது. உங்க அப்பா சாப்பிட்டு போயிட்டாரு, உன்னை கூப்பிடலாமேனு வந்தா நீ பாட்டுக்கு ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே கிடக்குற. உங்க அப்பா அப்பவே சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கணும்னு. சரி சரி, சாப்பிட வந்து தொலை. எங்கடா போற? சாப்பிட. டேய் 4th இடியட், அந்த சாப்பாடு எப்போ வேணாலும் சாப்பிடலாண்டா. அவளை எப்படி சாப்பிடலான்றது கொஞ்சம் யோசிடா. ஈஸியாக உஷாரான பொண்ணும் இன்டர்வல் வாங்கின போனைஸும் ஒன்று கிடைச்ச உடனே டேஸ்ட் பண்ணிடணும், இல்லை வேஸ்ட் ஆகிடும். நானே சொல்கிறேன், பக்கத்தில் புக் ஃபேர் போட்டிருக்காங்க, ஸோ அதை பார்த்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்க தானே வந்திருக்கீங்க, ரைட்? ராங். நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க, ஆனால் எனக்குள்ளே இருக்க கெட்டவன் நீங்கள் தான் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, என்னை உஷார் பண்ண பார்க்குறீங்கன்னு. எங்கள் அவசரப்பட்டு எங்கள் அம்மாலாம் திட்டாதீங்க. எனக்குள்ளே இருக்க நல்லவன், நான் நல்லா படிக்கணும், என் மைண்டு ப்ளசண்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அன்றைக்கி நம்ம பைக்கில் ஏறி வந்தாங்க. இவங்களையே நாம் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். என்னடா இது, மணிரத்னம் படத்தில் வர மாதிரி கண்டதும் காதல், பார்த்த மறுநாளே லவ் சொல்ல வந்திருக்கானே நினைக்கிறீங்களா? இப்போ சின்ன வயசில் நம்ம கிளாஸ் டீச்சர்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம், அம்மா கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம், கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்ட இருக்க நல்ல விஷயம் மொத்தமாக சேர்த்து ஒரே பொண்ணுக்கிட்ட இருந்ததுன்னா அந்த பொண்ணை பார்த்த உடனே பட்டனை பிடிச்சிடாதா? ஸோ இது இன்ஸ்டன்ட் லவ் இல்லை, 25 இயர்ஸ்க்கான லவ். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் என்ன லவ் பண்ண வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நீங்கள் உங்கள் செருப்பு எடுத்து என்னை இங்கேயே அடிச்சிருங்க, அப்போ தான் எனக்கு உங்கள் மேலே விருப்பம் வந்து லைஃப்பில் உங்கள் நினைப்பே வராது, நிம்மதியாக என் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், நீங்களும் உங்கள் வேலையை பார்ப்பீங்க. ப்ளீஸ் என்னை அடிச்சிருங்க. 1 2 3. இப்போ நானும் உங்களை விரும்புகிறேன். நான் இப்படி சொல்லுவேன்னு நீங்கள் மட்டும் இல்லை, நானே எதிர்பார்க்கல. எமோஷனில் முடிவெடுக்காதீங்க, இது உங்கள் லைஃபுங்க. யாருமே தான் மனசில் இருக்கிற அசிங்கத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அதனால தான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன அசிங்க சிங்கம் சரி போகிறது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நான் பாலச்சந்தர் படத்தில் வர ஹீரோயின் மாதிரி ஓல்டான ஆளுன்னு. செகண்ட்லேருந்து பாரதி ராஜா ஹீரோயின் மாதிரி
மனசு ரெக்க கட்டி பறக்குது. இந்த மாதிரி எக்ஸைட்டிங் மூமெண்ட் என் லைஃப்ல வந்ததே இல்ல. கை கால்ல ஜிவ்னு இருக்கு. அதனால நான் லீவ் சொல்லிட்டு தனியா என்ஜாய் பண்ண போறேன். உங்களுக்கு அப்படியே ஒரு குத்து டான்ஸ் ஆடும் போல் இருக்கு. ஐயோ ஹே ஹே பயந்துடாதீங்க, நான் ஆட போறது இல்ல, ஓடிக்கிட்டே என்ஜாய் பண்ண போறேன். நீங்க இந்த பக்கமா ஓடுங்க, நான் அந்த பக்கம் நடக்கிறேன்.